நீண்ட நாள் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதன் ஆகும் பொழுது இன்னைக்கு நாமெல்லாம் தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரிழிவு நோய், பின் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய இருதய பாதிப்புகள், ஹைப்பர் டென்ஷன், இது போன்ற வியாதிகள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த வியாதிகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வியாதிகள்ல இருந்தும் நமக்கு வந்து காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த தாய்ப்பாலுக்கு உண்டு. இந்த தாய்ப்பால் மட்டுமே குடிக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் ஆகும் போது அவர்களுக்கு உடல் பருமன் வராது, மேலும் நான் சொல்லக்கூடிய நோய்களில் இருந்து நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு தாய்க்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த உடனே இந்த தாய்ப்பாலை தாய் குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அந்த தாய்க்கு பிரசவ நேரத்தின் போது ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு ஆரம்பத்தில் விரைவாக கட்டுப்படும், அவருடைய கர்ப்பப்பை திரும்பக்கூடிய தன்மை அதிகரிக்கும். சோ அவர்களுக்கு இமீடியட்டா கிடைக்கக்கூடிய பலன்கள் இது. நீண்ட கால பலன் என்று பார்த்தோமே ஆனால் அந்த தாய் சேய்க்கு இடையேயான பந்தம் வலுப்படும். அதனால் தாய்க்கும் சரி சேய்க்கும் சரி நல்ல மனநலம், ஒரு ஆரோக்கியம் உருவாகும். அந்த தாய் உடல் பருமன் போன்ற சிக்கல்களிலிருந்து தப்பிக்கலாம். பிற்காலத்தில் தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான மேலும் மார்பக புற்று நோய்கள் இவற்றிலிருந்து பாதுகாப்பு இந்த தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் கிடைக்கும். இது குழந்தைக்கும் தாய்க்கும் தாய்ப்பால் கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். சரி, இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய முறை என்னன்னு பார்த்தோம்னா, தாய்ப்பாலானது குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் கொடுக்க வேண்டும். சிசேரியன் முறை மூலம் பிரசவம் செய்தாலும் கூட உடனடியாக ஒரு மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்கலாம். குழந்தை பிறந்த நிமிடத்திலிருந்து 6 மாதம் வரை வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். வேறு எந்த சர்க்கரை தண்ணி, குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி, அப்புறம் பவுடர் பால், பால் பத்தலைனு மாட்டு பால், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க நம்மளுடைய ஊர்ல. ஆனா அதெல்லாம் அவசியம் இல்லை. 6 மாதம் வரை தண்ணீர் எதுவுமே தேவையில்லை. எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற விஷயம் நாங்கள் சொல்றோம். அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் 6 மந்த்ஸ், 6 மாதம் வரை வெறும் தாய்ப்பால் மட்டும்.